நான் மனைவி இல்லை. குடிகாரம் வீட்டில் கிடக்கிற ஒரு ஜடப்பொருள், சோஃபா நாற்காலி மாதிரி. ஐ எம் எ டெக்கரேட்டட் விடோ. பொருத்தமில்லாத இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு? தலையெழுத்து எழுதினவங்க என் பேரண்ட்ஸ் தான். புருஷனுக்கு வசதி மட்டும் இருந்துட்டா நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டதா பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அறிவு மட்டும் யாருமே நினைக்கிறது. அப்படி பலியானவ தான் நான். ஒரு எம்ஏ, அவர் ஹைஸ்கூல கூட எட்டிப்பதில்லை. எங்க ரெண்டு பேர் எண்ணங்களும் எப்பவும் சந்திச்சுக்கிட்டதே இல்லை. புருஷன் படிக்காதையா இருந்தா பரவாயில்ல, படிக்காத போதையா இருந்தா? பொருத்தமில்லாத கல்யாணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒன்னா வாழ்வானே. விவாகரத்து சொல்றீங்களா? எனக்கு ஸ்கேண்டலும் பிடிக்காது, சென்சேஷனும் பிடிக்காது. நான் எதிர்பார்க்கிற விடுதலைக்கு அதிக நாள் இல்லை. எதிர்பார்க்கிற விடுதலை நாள்னு எதை சொல்றீங்க? இப்ப என்ன அதை பத்தி உண்மையா சொல்ல போனா நான் இந்த ரேடியோ தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன ரேடியோ? பிலிப்ஸ். ஏ, அப்ப நீங்க மிஸ்ஸஸ் பிலிப்ஸ். அப்படின்னா போன வாரம் நான் மிஸ்ஸஸ் மர்ஃபியா இருந்தேனே. நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. அது என் வீக்னஸ். ஏ, பெண்கள் முன்னாலதான் எனக்கு ஹாஸ்யம் சரளமா வரும். ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா என் ஹாஸ்யம் எல்லாம் செத்து போயிருக்குமோன்னு. ப்ளீஸ். நீங்களும் ரொம்ப தமாஷா பேசுறீங்க. இதான் அறிவு பொருத்தம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வரும். இங்கு கேட்டவர்கள் குடுவாஞ்சேரி கோபால், புதூர் சுந்தரம், கரூர் காமாட்சி, விம்கோ நகர் ராமன், பெரம்பூர் ராமன் முருகன் நண்பர்கள், மயிலாப்பூர் சுகுணா, ஸ்வர்ணா, அபர்ணா மற்றும் சாந்தோம் விஸ்வநாதன்.